தற்பொழுது விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா ராஜா ராணி சீரியல் சங்கமம் ஒளிபரப்பாகி வருகின்றது. தமிழ் தொலைக்காட்சிகளில் முன்னணியில் உள்ள நிறுவனங்களில் ஒன்றான விஜய் டிவியானது தற்பொழுது சீரியலுக்கு பெயர் பெற்று உள்ளது. அந்த டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி, ராஜா ராணி, காற்றின் மொழி, பாரதி கண்ணம்மா ஆகிய சீரியல்கள் டிஆர்பியில் ஹிட்டடித்து வருகின்றன. இதில் பாரதி கண்ணம்மா சீரியலானது டிஆர்பியில் அதிக பார்வையாளர்களை கொண்டு உள்ளது. இந்த சீரியலுடன் ராஜா ராணி குழுவையும் சேர்த்து பாரதி கண்ணம்மா ராஜா ராணி மெகா சங்கமம் என்ற பெயரில் கடந்த 2 வாரங்களாக 1 மணி நேரமாக இந்த சீரியலானது ஒளிபரப்பாகி வருகின்றது. இதில் தற்பொழுது புதிய தவறினை ரசிகர்கள் கண்டுபிடித்து உள்ளனர். ஆம், பாரதி கண்ணம்மா நிகழ்ச்சியில் வருகின்ற பாரதி ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் அந்த பெண் கார் விபத்தில் மரணம் அடைந்ததாகவும் கூறினார். அந்த பெண்ணினுடைய கதாபாத்திரத்தில் ஆல்யா மானசா நடித்திருந்தார். அவரே ராஜா ராணியின் கதாநாயகி ஆவார். பாரதி கண்ணம்மா ராஜா ராணி மெகா சங்கமத்தில் ஆல்யா மானசாவை பாரதி சந்தித்து பேசினார். இந்த விஷயம் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. பாரதி கண்ணம்மாவில் இறந்தவர் எப்படி, இறந்தவரை எப்படி மீண்டும் பாரதி சந்தித்து பேசினார் என மீம்ஸ்கள் பறக்கின்றன. டைரக்டர் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டார் என்றும், இந்த எபிசோடில் பாரதியை காட்டாமல் எடுத்திருந்தால் ஒருவேளை யாருக்கும் இந்த விஷயம் பெரிய அளவில் தெரிந்திருக்காது என்றும் கூறுகின்றனர். இந்நிலையில் பாரதி கண்ணம்மா ராஜா ராணி மெகா சங்கமம் இந்த வாரத்துடன் முடிவடைய உள்ளது. Subscribe, like, comment, and share.